அதை விட விடுங்க. இங்கே தமிழிலும் உங்களிடத்தில் பதிவு செய்து கொள்கிறோம், இந்த நாட்டு மக்களுடைய கோரிக்கைகள், கண்டனங்கள், எச்சரிக்கைகள் இனி அடுத்த கட்ட முடிவுகளை புரிந்து கொள்ளுங்கள், செல்ல தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். நாங்கள் எங்களுடைய மக்கள் படையை வைத்துக் கொண்டு யாருடைய உரிமையை பறிக்க மாட்டோம். அதே நேரத்தில் எங்களுடைய உரிமை நசுக்கப்படுமானால், ஆங்காங்கே வர வேண்டிய சகோதரர்கள் இங்கே வராவிட்டால், அடுத்த வக்து லுகர் இங்கே தொழுகை நடத்துவோம். நீங்கள் தாமதப்படுத்த அசருடைய தொழுகை நடத்துவோம். சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் முஸ்லிம்கள் எங்கு வேண்டுமானாலும் தொழலாம் என்ற அடிப்படையில் இங்கும் தொழுவோம். வரி வழியிலே தாம்பரத்தில் இருப்பவர்கள் அங்கே தொழுவார்கள், விமான நிலையத்திற்கு முன்னால் இருப்பவர்கள் அங்கே தொழுவார்கள். முறையாக வழிவிட்டால் அது உங்களுக்கு நல்லது என்று சொல்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டிலே போடப்பட்டிருக்கிற இந்த சட்டத்தினுடைய சூட்சமங்கள், இதன் பாதிப்புகள், இதனால் இந்த நாட்டிலே ஏற்பட இருக்கின்ற மிகப்பெரிய படுகொலைகள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு தெரிந்ததை விட இன்றைய இந்தியாவின் ஹிட்லர் மோடி அறிவித்தார். இந்தியாவிலே வாழுகிற முஸ்லிம்கள் பயப்பட தேவையில்லை என்று இந்தியாவின் முசோலினி கொடுங்கோலன் அமித் ஷா அறிவித்தார். ஆனால் பிற மதத்தவர்கள் தெல்ல தெளிவாக கேட்கிறார்கள். சுமன் சி ராமன் உட்பட பல சகோதரர்கள் கேட்கிறார்கள், எப்பா இந்த NRC, NPR, CAA இந்த அனைத்து சட்டங்களும் எந்த பாதிப்பையும் உண்டாக்காது என்றால், எங்கள் கண்முன்னால் இருக்கின்ற கேள்வி அசாம். சில மாதங்களுக்கு முன்னால் அசாமிலே கணக்கெடுத்தார்கள், NRC என்றார்கள், அங்கே திடீர்